குரூப் டூ தேர்வு தயாரிக்கு குரூப் டூ தேர்வு தயாரகமானோர் அனைவருக்கும் வணக்கம் கொஸ்டின்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் கொஸ்டின் தமிழ்நாட்டின் முதல் நீர்மின் திட்டம் எங்கே அமைந்துள்ளது நீலகிரியில் அதுக்கு பேர் என்ன பைக்காரா நீர்மின் திட்டம் கொஸ்டின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம் தமிழ்நாட்டின் முதல் நீர்மின் திட்டத்தின் பேர் என்ன பைக்காரா நீர்மின் திட்டம் எங்கே அமைந்துள்ளது நீலகிரி இதே இது இந்தியன் முதல் நீர்மின் திட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்கடுத்து சிவசமுத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மூணு கொஸ்டின் சொல்லியிருக்கேன் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டோட முதல் நீர்மின் திட்டம் எதுனா பைக்காரா நீர்மின் திட்டம் எங்கே அமைந்துள்ளதுன்னா நீலகிரி இந்தியன் முதல் நீர்மின் திட்டம் எது அப்படின்னா டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் சிவசமுத்திரம் காவேரி ஆற்றங்கரையில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் உள்ளன நாலு முதல் வேளாண் ஏற்றுமதி மண்டலம் கொய் மலர்களுக்கான வேளாண் ஏற்றுமதி மண்டலம் ஓசூர் கொய் மலர்களுக்கான வேளாண் ஏற்றுமதி மண்டலம் ஓசூர் மலர்களுக்கான வேளாண் ஏற்றுமதி மண்டலம் ஊட்டி மா வேளாண் ஏற்றுமதி மண்டலம் தேனி முந்திரி வேளாண் ஏற்றுமதி மண்டலம் கடலூர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் திருப்பி சோழன் ஞாபகத்துக்கோங்க கொய் மலர்களுக்கான வேளாண் ஏற்றுமதி மண்டலம் ஓசூர் மலர்களுக்கான வேளாண் ஏற்றுமதி மண்டலம் ஊட்டி மா வேளாண் ஏற்றுமதி மண்டலம் தேனி முந்திரி வேளாண் ஏற்றுமதி மண்டலம் கடலூர் இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஏற்றப்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று டூ ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டத்தின் அடிப்படையில் ஏற்றப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதுதான் கொஸ்டின் பட் ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் எப்படி ரிவல்ஸில் கேட்கலாம் அப்படின்னா இந்தியாவின் முதல் உயிரியல் பூங்கா என்று எதை அதிர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அண்ணா உயிரியல் பூங்கா எங்கே அமைந்துள்ளதுன்னா வண்டலூர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதன் மூலமாக தமிழக அரசுக்கு கேளிக்கை வரி வரும் எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாஸ் எடுக்கிறாங்கள்ல குழந்தைகளுக்கு இன்னும் இருபது ரூபா பெரியவங்களுக்கு முப்பது ரூபா அதன் மூலம் தமிழக அரசுக்கு வருவாய் கிடைக்கும் அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்தேன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்தியன் முதல் உயிரியல் பூங்கா என அழைக்கப்படும் அரிய அறிஞரண்ணா உயிரியல் பூங்கா எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு எத்தனை கிலோமீட்டர் முப்பத்தோரு கிலோமீட்டரு எத்தனை ஏக்கர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஏக்கர் அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் காடுகள் அதிகம் கொண்ட மாவட்டம் இது நீலகிரி காரணம் என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இணைவதால் அங்கு காடுகள் அதிகம் தமிழ்நாட்டில் காடுகள் அதிகம் கொண்ட மாவட்டம் இது நீலகிரி ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் அப்போ அதிகமாக இருந்தால் கம்மியாக இருக்க மாவட்டம் பார்க்கணும்னா காடுகள் குறைவான உள்ள மாவட்டம் இது திருவாதூர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் எந்த இடம் சுற்றுச்சூழல் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் எந்த இடம் சுற்றுச்சூழல் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா குறுசடை தீவு மன்னார் வளைகுடால இருக்குது தமிழ்நாட்டில் எந்த இடம் சுற்றுச்சூழல் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா குறுசடை தீவு மன்னார் வளைகுடா இங்கிலீஷில் எகாலஜிக்கல் பேரடைஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் தமிழ்நாடு மின்சார வாரியம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூலை ஒன்று தமிழ்நாடு மின்சார வாரியம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூலை ஒன்று ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்போ எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஏற்றப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு சட்டத்தின் அடிப்படையில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தமிழ்நாடு மின்சார வரியம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூலை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் கலாச்சேத்ரா என்ற பரதநாட்டிய அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது ருக்மணி தேவி அருண்டேல் என்பவரால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கலாச்சாரம் அப்படின்னாலே பரதநாட்டியம் தொடர்பானது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பரதநாட்டியம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க பா அதில் இருக்க வார்த்தை முதல் பான்றது பாவனையை குறிக்கும் ராணா ராகத்தை குறிக்கும் தானா தாளத்தை குறிக்கும் அதான் அதனால தான் அதுக்கு பேர் பரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பரதநாட்டியம் தோன்றிய நூல் இது அப்படின்னா நாட்டிய சாஸ்திரம் எழுதிருவது பரத முனிவர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆனால் கொஸ்டின் நீங்கள் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா கலாச்சேத்ரா என்ற பரதநாட்டிய நிறுவனம் யாரால் தொடங்கப்பட்டது ருக்மணி அருண்டில் சிலபஸில் இருக்கு நியாய வச்சுக்கோங்க பரதநாட்டியம் தோன்றிய நூல் இது நாட்டிய சாஸ்திரம் எழுதுறது யார் பரத முனிவர் அடுத்த கொஸ்டின் பல்லவ நிர்வாகம் மாணிக்க பண்டாரம் காப்பான் என அழைக்கப்பட்டவர் யார் கருவூலத்தை காப்பவர் தான் மாணிக்க பண்டாரம் என அழைக்கப்பட்டார் கொடுக்கா பிள்ளைனா நன்கொலையை வசூலிக்கும் அதிகாரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதிகரணம் மண்டபம் அப்படின்னா நீதிமன்றம் தர்ம அதிகாரி அப்படின்னா நீதிபதி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மாணிக்க பண்டாரம் அப்படின்னா கருவூலத்தை காப்பவர் கொடுக்கா பிள்ளையினா நன்கொடையை வசூலிக்கும் அதிகாரி அதிகரண மண்டபம் அப்படின்னா நீதிமன்றம் தர்ம அதிகாரி அப்படின்னா நீதிபதி நீதிபதி என்ன சொல்வது தர்மத்தை தான் சொல்லுவார் ஏன் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் அபராதங்களை பற்றி அடங்கிய குறிப்புகள் பற்றி கூறும் கல்வெட்டு எது காசாக்குடி செப்பேடு யாரோட காலத்துலனா நந்திவர்ம பலவன் காலத்தோடது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அபதாரங்கள் பற்றி குறிப்பிடும் செப்பேடு எதுனா காசாக்குடி கல்வெட்டு அல்லது சாரி காசா குடி செப்பேடு நந்திவர்ம பலவனோடு உங்களுக்கு அபதாரம் என்ன என்ன செய்வோம் காசை கட்டுவோம் ஈஸியாக நான் வச்சுக்கலாம் அபதாரம் காசு அபதாரம் காசு அடுத்த கொஸ்டின் மக்கள் அடர்த்தியில் தமிழ்நாடு எத்தனை இடம் மக்கள் அடர்த்தியில் தமிழ்நாடு பன்னெண்டாவது இடம் முதல் மக்கள் அடர்த்தினா என்னென்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே எத்தனை பேர் வசிக்கிறாங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றதை குறிக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அடிப்படையில் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு சதுர மீட்ரு இந்தியாவோட சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஏன் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டோட மக்கள் அர்த்தின்னு கேட்டாங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதே இது இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்து பதினொன்று கணக்கின் அடிப்படையில் கேட்டாங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு மக்கள் அடர்த்தி அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எதுனா தமிழ்நாடு எதுக்காக அப்படி அழைக்கிறாங்கன்னா நூல் கிண்ண உற்பத்தியில் நூல் உற்பத்தியில் நாற்பத்தொரு சதவீதம் இடம்பெற்றிருக்கனால இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எதுனா தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் வடகிழக்கு எல்லையோர ரயில்வே தலைமையிடம் எது மாலிகான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்தியாவின் வடகிழக்கு எல்லையோர ரயில்வேயின் தலைமையிடம் எது மாலிகான் இந்தியாவின் வடகிழக்கு எல்லையோரா ரயில்வேயின் தலைமையிடம் எதுனா மாலிகான் இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வடக்குன்னா வடக்கு எல்லை வடக்கு அப்படின்னா வடக்கு ரயில்வேயின் தலைமையிடம் கேட்டாங்கன்னா டெல்லி கிழக்கு ரயில்வே தலைமையிடம் கேட்டாங்கன்னா கொல்கத்தா ஞாபக வச்சுக்கோங்க இது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக சமூக ஆவணமாகும் என கூறியவர் வந்து கிரான்வின் ஆல்ஸ்டீன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு வந்து ஒரு சமூக ஆவணமாகும் என்று சொன்னது யார்னா கிரான்வின் ஆல்ஸ்டீன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்திய தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து மூன்று அங்கத்தினர் அமைப்பானது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஒரு வந்து தலைவர் ரெண்டு உறுப்பினர்கள் இது எப்போ மாறுச்சு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மூணு உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து மூன்று அங்கத்தினர் அமைப்பானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மூணு உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மூணு உறுப்பினர் அடுத்த கொஸ்டின் ஜெல்லி மீன்களில் தனியாக காணப்படாத உறுப்புகள் எவை சுவாச உறுப்பும் கழிவு உறுப்பும் தான் இருக்கும் ஜெல்லி மீன்களில் தனியாக காணப்படாத உறுப்புகள் எவைனால் சுவாச உறுப்பு கழிவு நீக்க உறுப்பு எல்லாமே சேர்ந்து தான் காணப்படும் அடுத்த கொஸ்டின் தாவரங்களில் கழிவுப் பொருட்களான சிஸ்டோலித் எனப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது கால்சியம் கார்பனேட் படிகங்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சிஸ்டோலித் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் படிவங்கள் கால்சியம் கார்பனேட்னா ஒரு சுண்ணாம்பு மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த பேர் தாவரங்களின் கழிவு பொருளான சிஸ்டோலித் என எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கால்சியம் கார்பனேட் படியவங்கள் அடுத்த கொஸ்டின்னு லாஸ்ட் கொஸ்டின் ஆனால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டத்திலிருந்து பிரிந்த வருடம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜூலை இருபத்தி அஞ்சு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஏன் வச்சுன்னா இந்தியாவிலே ஒரு மாவட்ட நிர்வாகத்துக்கு ஐஎஸ்ஐ அதிகாரம் கொடுத்தாங்க ஐஎஸ்ஓ அதிகாரம் கொடுத்தாங்கன்னா அது தேனி மாவட்டத்துக்கு மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம் அதனால தான் வச்சுருக்கேன் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டத்திலிருந்து பிரிந்த வருடம் ஜூலை இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஐஎஸ்ஓ ஆய தொள்ளாயிரத்தி ஒன்று அங்கீகாரம் பெற்ற தர சான்றிதழ் பெற்ற ஒரே மாவட்ட நிர்வாகம் எதுனா தேனி தேனி மாவட்டம் எப்போது ஊரு ஆச்சுன்னா ஜூலை இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்